ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்கே. மைக் ஸ்ரீ ஸ்ரீராம் அவரோட சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெலிட் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அவர்கிட்டே கேட்டப்ப அவர் சொன்னது, டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக டெலிட் பண்ண நாங்களே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார். பட் ஓப்பனாக யாராலையும் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கவங்களோட வீடியோ டெலிட் ஆனதுக்கப்புறம் இல்லை வந்து நம்ம ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம அவர்கிட்ட என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, அவர் பண்ண தப்பை வந்து நம்ம பண்ணாமல் இருக்கணும். அப்படி என்ன அவர் தப்பு பண்ணிட்டாரு, டெக்னிக்கல் இஷ்யூனா வீடியோ டெலிட் ஆயிருக்கும், இல்லை மேபி ஏதாவது வந்து கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க, இதெல்லாம் டெலிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? கரெக்டாக தான், அதே தான் நானும் சொல்ல வந்தேன். கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுனால இந்த கைட்லைன்ஸில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட், சைல்டு அப்யூஸ், டெரரிசம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும். காப்பிரைட் அப்படின்னு சொல்லும்போதே நல்லா தெரியும், மேபி அவங்க வந்து ஏற்கனவே பேசின வீடியோவை அப்படியே கிளிப்பை கட் பண்ணாமல் அப்படியே போடுறது, அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காமல் போடுறது, ஆடியோ வந்து ஏதாவது ஒரு சோனி கம்பெனி இல்லை வந்து ஒரு விவோ கம்பெனி அந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து பர்மிஷன் வாங்காமல் திருப்பி இவங்க வந்து அதுலேருந்து ஆட் பண்ணுறது. ஒரு உதாரணத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து வீடியோட எண்டிங்லேயே இருக்கட்டும், இல்லை வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் சேனலில் அப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறதான் இந்த மாதிரி வீடியோ டெலிட் பண்ண வைக்கிறதுக்கு காரணம். முதல் விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, பட் இப்போலாம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே உங்களை வீடியோ டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மைக் ஸ்ரீ ஸ்ரீராம் அவர்களுக்கும் அதே பிரச்சனை தான் வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நிறைய இந்த ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தார், சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தார். இந்த ரம்மியாக இருக்கட்டும், இந்த பிளேயிங் லெவன், இந்த பணம் போட்டால் சம்பாதிக்கிற மாதிரி அப்ளிகேஷன், இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார். இதனால தான் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ வந்து அவரே டெலிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏதோ தப்பு பண்ணங்காடி தான் நம்ம சைடில் தான் போயிருக்கு, நம்ம சைடில் இருந்தால் ஏதோ ஒரு வீக்னஸ் வந்திருக்கு. ஸோ அதை வந்து யூடியூப்காரங்க கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, இவர் சேனலில் வந்து அதிகமாக இந்த தனுஷ் படத்தில் தான் காப்பி அடிச்சு போட்டிருக்காரு, ஸோ அதனால் வந்து எல்லாமே அந்த ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிப்போர்ட் பண்ணனால தான் அவர் வீடியோ தூக்கிட்டாங்க அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அப்படி கிடையாது, யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் மாதிரி தான் நம்மளை வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, எல்லா வீடியோ என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு. இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை வந்து 1 வருஷம் கழிச்சோ அதே வீடியோக்கோ பிரச்சனை வரும். ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு சிக்கிடுச்சு அப்படின்னா இது மாதிரி எல்லா வீடியோவும் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செக் பண்ணி எல்லையா தப்பு இருந்துச்சுன்னா முதல் விஷயம் உங்கள் வீடியோ டெலிட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ரெப்புடேஷனும் காலியாகிடும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு யூடியூபர் வளர்ந்து வர யூடியூபராக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே பெரிய சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிற யூடியூபராக இருக்கட்டும், தேவையில்லாத அப்ளிகேஷனுக்கு ப்ரொமோஷன் பண்ணாதீங்க. இது வந்து பிளே ஸ்டோரில் இருக்குது இல்லை அப்படிங்கிற 2வது விஷயம். இது வந்து மேபி அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து இல்லாமல் இருக்கலாம், ஸோ அவங்களுக்கு பார்க்குறப்ப, ஏன்னா அது யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி, யூடியூப் அப்படிங்கிற யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி. ஸோ தேவையில்லாமல் நம்ம இதெல்லாம் மாட்டிக்க வேண்டும். ஒரு 5000-10000 அதை சம்பாதிப்பீங்களா மாதம்? தேவையே இல்லை. நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் மூலியமாகவே ஏதாவது ஒரு ஹேர் சலூன் கடையை ப்ரொமோட் பண்ணுங்கள், இல்லை ஒரு பெரிய ஒரு நகை கடையை ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லோக்காலிட்டியில் இருக்கும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. தேவையில்லாமல் ஒரு நெட் பேஸ்டு, அதாவது இன்டர்நெட் பேஸ்டு ஒரு நீங்கள் ஒரு இது அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணும்போது தேவையில்லாமல் நம்மளுக்கே பிரச்சனையாக வரும். இதுதான் இந்த கைட்லைன்ஸில் இருக்கக்கூடிய விதிமுறைகள், தயவுசெய்து ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். ஸோ இதை தான் அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதனால ப்ராப்ளமும் வந்திருக்கு. அதே மாதிரி எம்சிஎன்னு சொல்லக்கூடிய இந்த மல்டி சேனல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டு வந்து உங்கள் பேக்ரவுண்டாக வைக்கிறீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலில். இப்போ நானே பேசிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் வந்து சாங் வைக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த விவோ, இந்த சோனி பிஜிஎம், இந்த மாதிரி சில கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து நம்ம டைப் பண்ணிட்டோம்னா அவங்க காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க இருக்கிற வீடியோ ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஆடியோ ஆப்ஷனாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு எந்த கம்யூனிட்டி அகேன்ஸ்ட், அந்த கம்யூனிட்டி கைடன்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக நம்ம போக மாட்டோம். ஸோ இந்த விஷயத்த வந்து தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம அவரை வந்து கார்னர் பண்ணி பேசிட்டோம், இதனால் வந்து நமக்கு பெரிய வியூஸ் கிடைக்க போதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு 4 பேர் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பயத்தை வந்து இதிலிருந்து ஒரு பயத்தை கொடுக்காது. ஏன்னா பல பேர் வந்து பல வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன மியூசிக் எடுத்தால் கூட உங்கள் வீடியோ வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் மட்டுமே பேசி பேசி அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து அதிகம் வியூஸ் போகாது. நீங்கள் நிறைய எடிட்டிங் பண்ணலாம், நிறைய மியூசிக் ஆட் பண்ணலாம். பட் தயவு செஞ்சு இந்த எம்சிஎன் அப்படிங்கிறவங்கள்ட்ட நீங்கள் அந்த பக்கம் இருந்து எடுத்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கூகுளோட கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஒரு MP3 டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பேக்ரவுண்டாக வச்சிங்க அப்படின்னா அங்கே தான் காப்பிரைட் ப்ராப்ளமாக வரும். மேக்ஸிமம் இந்த காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் பற்றி நம்ம வந்து ஒரு சேனல் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம் நம்ம சேனலில், அப்போ தான் என்ன காப்பிரைட்ஸ்னு உங்களுக்கு தெளிவாக வரும். பட் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரோட மியூசிக்கையோ இல்லை வந்து தேவையில்லாத ஒரு ஆடையோ வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 10 லாக் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, இல்லை 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, ஏன்னா மைக் ஸ்ரீ ஸ்ரீராம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 யூடியூபர், ஏன்னா 4.15 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கும்போது நம்மளாம் வளர்ந்து வந்துருக்கிற ஒரு யூடியூபர்ஸ், நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், சிம்பிளாக விடுங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் சம்பாதிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹார்ட் ஒர்க் நீங்கள் எவ்வளோ தூரம் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை, சியர்ஸ், தேங்க்யூ.